எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிபா டிசைனர் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம ஒரு லைனிங் டாப்ஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிமென்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 42 இன்ச்சஸ், அது கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 43.5 இன்ச்சஸ் கட் பண்ண போகிறோம். ஷோல்டர் 16.5 இன்ச்சஸ், அப்பர் பஸ்ட் 39, அது கூட 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 43 இன்ச்சஸ் நம்ம கட் பண்ணணும். அதே போல் பஸ்ட் 42.5 இன்ச்சஸ், வேஸ்ட் வந்து 35, அது கூட ஒரு 4 இன்ச் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 39 இன்ச்சஸ். சீட் வந்து 46 இன்ச்சஸ், அது கூட நம்ம ஈஸ் அலவன்ஸ்க்கு 3 இன்ச் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 49 இன்ச்சஸ்க்கு கட் பண்ண போகிறோம். ஆமூல் ரவுண்ட் வந்து 18 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த்து 16.5, ஸ்லீவ் ரவுண்டு 11, டாட் பாயிண்ட் வந்து 10.5, ஃப்ரண்ட் நெக்கு 7, பேக் நெக்கு 6. ஸோ இது வச்சு நம்ம எப்படி ஒரு லைனிங் டாப்ஸை கட் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். லைனிங் மெட்டீரியல் வந்து மெயின் மெட்டீரியலை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. ஸோ நான் இதில் 40 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஆமூல் மார்க் பண்ணிக்கலாம். ஆமூல் வந்து 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஆமூல் லென்த் வந்து 7 இன்ச்சஸ். நெக்ஸ்ட் நம்ம வேஸ்ட் மார்க் பண்ண போகிறோம், அது வந்து 14 இன்ச்சஸ் லென்த்தில். அடுத்தது சீட்டு 22.5 இன்ச்சஸ் லென்த்தில். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த 3 லென்த்தையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் பாருங்கள். ஷோல்டர் வந்து ஒரு 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அதே 7.5 இன்ச்சஸ் நம்ம ஆமூல் லென்த் எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம அப்பர் பெஸ்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்பர் பஸ்ட்டோட அளவு வந்து 39 இன்ச்சு, அது கூட ஒரு ஈஸ் அலவன்ஸ் ஒரு 4 இன்ச்சு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது 43 இன்ச்சு. அந்த 43 இன்ச்சை நம்ம 4 பிரித்தோம்னா 11.75, 11.75 மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டு, வேஸ்ட் வந்து 35, 35 ப்ளஸ் ஒரு 4 இன்ச்சு நம்ம ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 39. ஸோ 39 நீங்கள் 4 பிரிச்சிங்கன்னா 9.75, அந்த 9.75 நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பேக்கில் வந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம், அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 3 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சீட் பார்க்க போகிறோம். சீட்டை வந்து 46 இன்ச்சு கூட ஒரு 3 இன்ச்சு ஆட் பண்ண போகிறோம். ஸோ 49 இன்ச்சு. இந்த 49 இன்ச்சு நீங்கள் 4 பிரிச்சிங்கன்னா 12.5 இன்ச்சு வரும். ஸோ அந்த 12.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து நம்ம பஸ்ட்டு பாயிண்ட் வந்து 10.5 இன்ச்சு, அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அந்த அப்பர் பஸ்ட்டு, இடுப்பு, சீட்டு இது மூணுத்தையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். பஸ்ட்டு வந்து நம்ம 42 எடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த 42 நீங்கள் 4 பிரிச்சிங்கன்னா 10 வரும். ஸோ அந்த 10 வரதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ சீட் கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம 1 இன்ச் விட்டால் போதும். ஏன்னா 1 இன்ச் வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம், அந்த சீட் பக்கத்தில் அந்த வந்து ஸ்லிட்டு வரும், அது 1 இன்ச் விட்டால் போதும். வேஸ்ட் கிட்ட ஒரு 1.5 இன்ச்சும், அப்பர் பஸ்ட்டுக்கு 1.5 இன்ச்சும் விட்டுடலாம். ஸோ அப்பர் பஸ்ட்டுக்கு 1.5, வேஸ்ட்டுக்கு 1.5, சீட்டுக்கு 1. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேர் பாருங்கள். 12.5 நம்ம சீட்டுக்கு மார்க் பண்ணோம், அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச் ஆட் பண்ணி 13 இன்ச்சாக வச்சிடலாம். ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக 12.5 to 12.5 வச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் கட் மாதிரி ஆகிடும், ஆனால் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நார்மல் ஃபிட்டுக்கெலாம் அது நல்லாயிருக்கும். ஸோ 13 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். 13 இன்ச்சு, அதே போல் 1 இன்ச்சு சீம் அளவு, அதாவது மடித்து தைக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணுறேன். இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஆமூலில் வந்து நம்ம 3/4 இன்ச் எடுக்கிறோம். 3/4 இன்ச் எடுத்துகிட்டு ஆமூல் லென்த்துலேருந்து பாதி, ஆமூல் லென்த்துலேருந்து பாதி மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஆமூல் ஷேப்பை எடுக்கிறோம். இப்போ இந்த ஆமூலில் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். 18 இன்ச்சு ஆமூல் ரவுண்டு. ஸோ அது ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 9 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் போக 9.5 இன்ச்சு வருது. நெக்ஸ்ட் நம்ம நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட விட்த் வந்து நம்ம 3 இன்ச்சு வைக்க போகிறோம். ஸோ 3 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ண முடியாது, ஏன்னா 3 இன்ச்சு வச்சிங்கன்னா நீங்கள் திரும்ப மடித்து தைக்கும் போது அது 3.5 இன்ச்சாக மாறிடும். ஸோ நம்ம 2.75 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்கோட டீப் வந்து 7 இன்ச்சு.
ஸோ மேலே ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு பிறகு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் தான் நெக்கோட வித்து. நம்ம 2.5 உள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். ஸோ மடித்து தைக்கும்போது அது 3 இன்ச் வந்துடும். அங்கேருந்து நம்ம ஒரு ஹாஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து, அதாவது அந்த 3 இன்ச்சில் இருந்து நெக்கு டீப் வந்து 7 இன்ச்சு, அந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா நெக்கு மட்டும் உள்ளுக்குள்ளே தான் நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு லைன் போட போகிறோம். ஏன்னா அது அப்போ தான் மடித்து தைக்கும் போது நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அது வரும். ஸோ 7 இன்ச்சு எடுத்துகிட்டு நீங்கள் 4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிங்கன்னா 6.75 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ்ஸா. ஸோ 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு மேலே 5.75 ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ 5.75 லைனில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதே போல் ஃப்ரண்ட் நெக்குக்கு 6.75 லைனில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு மடித்து தைக்கும் போது அது 7 இன்ச்சுக்கு வந்துடும். இப்போது நம்ம பேக் டாட்டுக்கு ஒரு 9 இன்ச்சஸை லென்த்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது எங்கே க்ராஸ் ஆகும்னா 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்டட் பார்ட்லேருந்து ஒரு 4 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம பேக் டாட்டுக்கு பிடிக்க போகிறோம். நம்ம எப்போவுமே மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம செக் பண்ணி தைக்க தேவையில்லை. இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்ட பிறகு நம்ம மெயின் மெட்டீரியலை லைனிங் மெட்டீரியல் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே அர்காத் போட்டுக்கோங்க. ஆமோல் ஆகட்டும், வேஸ்ட் ஆகட்டும், சீட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அர்காத் போட்டுக்கோங்க. அர்காத் வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் நீடில் மார்க்ஸும் ரொம்ப முக்கியம். அர்காத் போட முடியாத இடத்துல நம்ம நீடில் மார்க் போட போகிறோம். ஸோ பேக் கார்டுக்கு நம்ம அங்கே நீடில் மார்க் போட்டிருக்கோம். இப்போ மெயின் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ தைக்க போகிறது 3/4 ஸ்லீவ். ஸோ மெட்டீரியல் வந்து சம்டைம் ஷார்ட்டேஜ் இருக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் மடிக்கணும்னா, பேக்குக்கு மெட்டீரியல் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளேருக்கு எவ்வளோ விட்டுருக்கோன்னு பாருங்கள். ஃப்ளேருக்கு வந்து நம்ம 14 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். 13 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் வந்து அந்த ஸ்லிட்டு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 14 இன்ச்சஸ்க்கு மட்டும் நம்ம ஃபோல்ட் துணியை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே நம்ம ஃப்ரண்ட் மெட்டீரியலை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃப்ரண்ட் மெட்டீரியல் வந்து எம்ப்ராய்டு, அதனால் கரெக்டாக வந்து நெக்கெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மடித்து பேக்குக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய லென்த் வந்து 43.5 இன்ச்சஸ், அதாவது 42 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். ஸோ 43.5 இன்ச்சஸ், அந்த 43.5 இன்ச்சஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது லைனிங் மெட்டீரியலை அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு லென்த் செக் பண்ணிக்கோங்க. 43.5 இன்ச்சஸ் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போது ஃப்ரண்ட் பேக்கு ரெண்டுமே கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பேக் லைனிங் மெட்டீரியலையும் பேக் மெயின் மெட்டீரியலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம இன்னும் கவர் தட்டு எடுக்கலை. ஸோ ஆமோல் கிட்ட நம்ம அந்த கவர் தட்டு எடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டு மெயின் மெட்டீரியலும் ஃப்ரண்ட் லைனிங் மட்டும் வச்சுட்டு நம்ம கவர் தட்டு எடுத்துடலாம். ஸோ கரெக்டாக அர்காத் மேட்ச் ஆகிற மாதிரி ரெண்டுத்தையுமே வச்சுருங்க. வச்சுட்டு ஆமோல் லென்த்துலேருந்து பாதி மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆமோல் ஷேப்பை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அர்காத் போட்டுடுங்க. இப்போ ஃப்ரண்ட் ஓவர், பேக்குக்கு வந்து நம்ம இன்னும் பேக் நெக்கு கட் பண்ணல. ஸோ பேக் லைனிங் பார்த்தோம், பேக் மெயின் மெட்டீரியலும் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வந்து 5.75 லைன் போட்டிருக்கோம். ஸோ அதை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு யூனிக் வரைஞ்சி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ ஸ்லீவுக்கு மெட்டீரியலை நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னா, ஆமோல் ரவுண்டு 18, ஸோ அது ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 9, 9லேருந்து அடிக்கை கிட்ட 1 இன்ச் மைனஸ் பண்ணுவோம், ஸோ 8 இன்ச்சு, ப்ளஸ் சீம் அலவன்ஸ்க்கு 1.5 இன்ச்சு. ஸோ 9.5 இன்ச்சுக்கு நம்ம லைனை மார்க் பண்ணிவிட்டு, ஃப்ரண்ட்டுக்கு வந்து அட்டாச் பண்ணாமல் நம்ம பேக்குக்கு வந்து துணி பத்தலைன்னா அட்டாச் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்டுக்கு வந்து அட்டாச் பண்ணாத மாதிரி நம்ம இந்த மாதிரி மெட்டீரியலை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லென்த் 16.5 இன்ச்சு, கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, மேலே வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச், ஸோ 1 இன்ச். ஸோ 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு 17.5 ஒரு மார்க் போட்டுடுங்க. இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வந்து 11, அதை நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம், ஸோ 5.5 மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ், மேலேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 4 இன்ச்சு கிட்ட நம்ம வந்து ஆமோல் ஷேப்பை எடுக்க போகிறோம். இப்போ ஆமோல் ரவுண்ட் மெஷர் பண்ணி பார்த்துடலாம். ஆமோல் ரவுண்டு 18, அதை நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா 9. இப்போ நம்ம லைன்ஸ் ஜாயின் பண்ணிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக்குக்கு வந்து கொஞ்சம் மெட்டீரியல் வந்து பத்தாமல் இருக்குது, ஸோ அதுக்கு என்ன எவ்வளோ மெட்டீரியல் தேவையோ அந்த மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மெட்டீரியல் கட் பண்ணது நம்ம அந்த எந்த மெட்டீரியலோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோமோ அந்த மெட்டீரியல் கூட வச்சு நம்ம பின் போட்டுடலாம், ஸோ தட் அது மிஸ் ஆகாது, ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம இன்னும் ஆமோல் கர்வ் எடுக்கலை, ஸோ அதே போல் ஸ்ட்ரெயிட்டாக மெஷர் பண்ணி 1/2 லென்த்தில் நீங்கள் 1/2 இன்ச் உள்ளுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த கர்வை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துடுங்க. எல்லாமே ஓவர், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.